நவாப்பழமரம், இதெல்லாம் கிடைக்குது இப்போ ரொம்ப கஷ்டம், ஒரிஜினல் கிடைக்குது. காய் இதை பறிக்க முடியாது. அப்பு நான் இதை விட்டுருவோம். சுடாத காய், சுட்ட காய ஒன்று கீழே தான் பறக்கணும். காற்று அழகாக இருக்குல்ல. இதெல்லாம் நவாப்பில் கரைப்பட்டு தரப்படி ஆகிட்டேன்னா. என்னோடய ஃப்ரெண்டு வீட்டு மாடியில் இவ்வளவும் கிடக்கு, பக்கத்தில் மரம். சுத்தமான இடத்துல எடுத்தாலும் நல்லா கொஞ்சம் ஒரு தடவை கழுவிக்கிடலாமா. இப்போ நவாப்பழத்தை நல்லா கழுவிமா, கொஞ்சம் பிரித்து எடுத்து பெப்பர் பொடி உப்பு போட்டு சாப்பிட்டு எடுத்து வச்சாச்சு. இதை ஒரு ரெசிபியாக நம்ம செய்ய போகிறோம். இந்த பாருங்கம்மா, இந்த பழத்தை வந்து சின்ன பிள்ளைங்கள் வந்து சரியாக சாப்பிட தெரியாது. ஏன்னா இதில் வந்து கொட்டை தான் பெருசாக இருக்கும், சதப்பகுதியெலாம் கொஞ்சம் குறவாக தான் இருக்கும். அதை வாயில் போட்டு அப்படி சப்பி சாப்பிட்றது ஒரு டெக்னிக்காக தான் சாப்பிடணும். ஒட்டுக்காய் சொல்லுவாங்களாம்மா, ஒட்டுக்காயில் வந்து நிறைய சதப்பகுதி இருக்கும், அதனால் பிள்ளைங்க அதை கடித்து சாப்பிட்றோம். இதில் ஒட்டுக்காய்ந்து பாருங்கள், இது வந்து அவ்வளோ வேஸ்ட்டு பண்ணும் பிள்ளைங்க. இந்த மாதிரி காயெலாம் பழம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ என்ன பண்ணனா, இது ஒரு ரெசிபியாக பண்ணலாம் பிள்ளைங்களுக்கு, அதுகளுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படின்னு பார்ப்போம்மா, வாங்க கடகடான்னு. இது டைரெக்டாக மரத்தில் ஏறி பறித்த பழமா, எப்படி பழப்பழான்னு இருக்குது பாருங்கள். கையை நல்லா கழுவிக்கலாமா. இந்த பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்படி ஒவ்வொரு பழமாக எடுத்து எடுத்து ஒதுக்கிக்கலாம். சதையை எடுத்துட்டுமா, இப்படி கொட்டையை மட்டும் அங்கே தூர போடுவோம், சதையை இந்த பக்கம் எடுத்துடும். பாருங்கம்மா, உலகானு சதை சேர்ந்துருக்கு. சதை பகுதி கொட்டையெல்லாம் தனியாக ரெடி தனியாக நீக்கிட்டேன். இப்போ இதில் வந்து ரெண்டு உப்பு போட்டு பெரியவங்க யாராக இருந்தால் அப்படியே மென்று தின்னு சப்பி சப்பி எடுத்து சாப்பிட்ருங்கம்மா, வேஸ்ட்டு பண்ணாதீங்க. ஏன்னா இதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், இந்த மாதிரி கிடைக்கிது. இதை மிக்ஸ் பண்ணி எடுத்து சாப்பிட்றலாமா, வேஸ்ட்டு பண்ணாதீங்க. கொஞ்சம் மிளகுமா, புளி சின்ன உருண்டளவு தான், சின்ன எலுமிச்சளவு, வெல்லம். இது ஒரு 100 வெல்லம் இருக்குமா, 100 வெல்லம் கொஞ்சம் கூட தான் இருக்கும். இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி அரைச்சிருங்க. வெல்லத்தை தட்டி போட்டு அரைங்கம்மா. மிளகு முதல்ல ஒரு சுற்று சுற்றிக்கோங்கம்மா, சுற்றிட்டு அப்புறம் அரைங்க, இல்லாட்டி மிளகு அரைப்படாது. இது எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வரலாம். இந்த பதத்தில் வந்துட்டு பாருங்கம்மா, ஒரு சுற்று சுற்றினோம்னா இதில் லைட்டாக கொஞ்சோட தண்ணி ஊற்றிக்கலாம். போட்டு கிண்டுங்கம்மா. சூப்பராக அந்த பதத்துக்கு வந்துட்டு பாருங்கம்மா. இதில் நெய் எதுவுமே ஊற்ற வேண்டாம், இறக்கும் போது மட்டும் கொஞ்சோளம் தேங்காய் விட்டு இறக்கிடுவோம், அவ்வளோதான். கொஞ்சோள தேங்காய் விட்டுக்கலாமா, ஏன்னா அந்த முட்டாய் மாதிரி நவாப்பழ முட்டாய் பதத்துக்கு வந்துட்டு
இந்த முட்டாய் உணராமல் இருக்கிறதுக்கு, அதுக்காக கொஞ்சோட தேங்காய் ஊற்றிருக்கேன். இது அப்படியே ஒரு நல்ல ஒரு பாத்திரத்தில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்கம்மா, பிள்ளைங்களுக்கு வேஸ்ட் பண்ணாமல் அழகாக சாப்பிடும். இந்த நவாப்பழ குட்டையம்மா கையோட கழுவி காய வச்சிடலாம். ஏன்னா நம்ம சாப்பிட்டதில்ல, அதனால் கழுவி நல்லா காய வச்சுட்டு இது ஒரு சூப்பர் ரெசிபியாக உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப நல்லதுமா அந்த நவாப்பழ குட்டை, யார் வேணாலும் சாப்பிட்லாம் அந்த ரெசிபி. இப்படி ஒரு காட்டன் துணியில் உணர போட்டிருக்கோம்மா, உணரட்டும் ரெண்டு நாள் நல்லா உணரட்டும். ஒரு துளி தின்னாலும் அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குமா. நல்லா கொஞ்சம் லைட்டு உரப்பு புளிப்பு இனிப்போட சூப்பராக இருக்குது. கிடச்சா அப்படி செஞ்சு கொடுங்கம்மா பிள்ளைங்களுக்கு. இந்த அனுபவம் பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா. நன்றிம்மா. ஒரு நிமிஷமாக நம்ம இந்த நவாப்பழ கொட்டையோட ரெசிபியும் கையோட போட்டுருதம்மா பாருங்கம்மா, ரொம்ப நல்லது. பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் இது. முடித்தோடலாம் எடுத்துட்டோம்மா, எடுத்துட்டு நவாப்பழ கொட்டை கிடச்சிருக்கு. பாத்தல் பூண்டு புளி இது அவ்வளோத்தையும் போட்டு இதையும் கூட போட்டு அரைச்சிடலாமா. மோர் மிளகாத்த வறுத்த எண்ணெய் தாம்மா, அதனால் அதிலே போட்டு தாளிச்சிருவேன். நல்லா வதக்கி கொடுமா முதல்ல. ஒரு துண்டு வெல்லம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனேம்மா கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். இனி மூடி போட்டோம்மா கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். வாயில் வச்சு பார்த்தோம்மா துவர்ப்பு அதிகமாக இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கலாம். நம்ம உடம்புலாமல் அடிக்கடி இந்த மாதிரி துவர்ப்பு எடுத்துக்கிட்டா எந்த நோய் வராதுமா, வந்த நோய் வழி நீங்கி ஓடிடும். இந்த மாதிரி குழந்தைகளுக்கு அடிக்கடி வச்சு கொடுங்கம்மா, வயிற்றில் புழு பூச்சிலாம் வருதுலாம் அதெல்லாம் வராமல் நல்லா பாதுகாக்கும். இந்த டேஸ்ட்டு பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குமா, நல்லா சாப்பிடுங்க. சாப்பிடாத அப்படிங்கிறத சாப்பிட வைங்க. நீ நைட்டு சப்பாத்திக்கு தொக்கு சூப்பராக இருக்குமா. கொஞ்சம் இனிப்பெல்லாம் போட்ட உடனே உங்களுக்கு குழந்தைங்களோட டேஸ்ட்டுக்கு தக்கன கொஞ்சம் இனிப்பு போட்டுக்கோங்க. மீண்டும் சந்திப்போம்மா ஆரோக்கியத்தோட.